அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் 27/4/2024 சனிக்கிழமை, சங்கடஹர சதுர்த்தி. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த சங்கடஹர சதுர்த்தியில் தவறாமல் விநாயக பெருமானை இன்று அனைவரும் வழிபாடு செய்ய வேண்டும். நமக்கு வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் அறவே நீக்கி நமக்கு வந்து ஒரு நல்ல சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு தினம் அப்படின்னா இந்த சங்கடஹர சதுர்த்தி தினம் தாங்க. யார் ஒருத்தவங்க மாதந்தோறும் வரக்கூடிய இந்த சங்கடஹர சதுர்த்தி தினத்தன்று விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டு வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். முழு நாள் விரதம் இருந்து மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களில் பங்கு பெற்று அதுக்கப்புறம் வந்து இரவு அந்த மாலை நேரத்தில் உணவை வந்து சாப்பிடுவாங்க. அப்படி முழு நேர விரதம் இருக்க முடியாவிட்டாலும் மாலை நேரத்தில் நம்மளால் இயன்ற வழிபாடுகளை நம்ம வீட்டில் செய்வதன் மூலம் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்குங்க. மற்ற கிழமைகளில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தியை காட்டிலும் இந்த சனிக்கிழமை வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. சங்கடங்கள் அப்படின்னா அதில் எல்லாமே அடங்கும். நல்ல வேலை கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில் செய்வதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பணப்பிரச்சனை, முக்கியமாக இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு இன்று மாலை நம் வீட்டிலேயே செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தீப வழிபாடு தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். பொதுவாகவே சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னாலே விநாயகருக்கு முக்கியமாக சுண்டலும் கொழுக்கட்டையும் செய்து மாலை நேரத்தில் நிவேதனமாக படைப்பாங்க. அப்படி இல்லாட்டினா கூட இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த தீப வழிபாட்டோடு சேர்ந்து நம்ம வந்து கற்கண்டோ இல்லை பேரிச்சை பழமோ இல்லை காஞ்ச திராட்சையோ பிள்ளையாருக்கு வைத்து நம்மளுடைய வழிபாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ வாங்க, என்ன வழிபாடு நம்ம செய்யணும், அதற்கு தேவையான முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி மாலை நேரத்தில் நம்ம ஏற்றக்கூடிய தீபம் இந்த இலைகளை வைத்து தாங்க நம்ம ஏற்ற போகிறோம். இந்த அரச இலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அழகான இலைகளை வைத்து நம்ம சனிக்கிழமையில், முக்கியமாக சனிக்கிழமையில் நம்ம தீபம் ஏற்றும்பொழுது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். ஏன்னா அரச மர பிள்ளையாரை சுற்றி வந்தாலே நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மரங்களிலேயே ராஜ விருட்சம் அப்படின்னு அழைக்கக்கூடியது அரச மரம். பெண் மரமாக வேப்ப மரமும் ஆண் மரமாக அரச மரமும் வந்து நம்ம நெடுங்காலமாக அழைக்கிறோம். அதே மாதிரி ஞானத்தை தரக்கூடியது, நம்முடைய மூளையை நல்ல விதத்தில் இயக்கக்கூடியது இந்த அரச மரம். அந்த அரச மரத்துக்கு அடியில் அமர்ந்து கொஞ்ச நேரம் நம்ம அந்த காற்றை சுவாசித்தாலே நம்முடைய மனம் தெளிவு பெறும். பசங்கள்லாம், படிக்காதவங்க, கொஞ்சம் புத்தி வந்து கம்மியாக இருக்கிறவங்க, ஞாபக மறதியால் கஷ்டப்படுறவங்க, இவங்க எல்லாருமே சனிக்கிழமையில் காலை நேரத்துலேயோ அல்லது மாலை நேரத்துலேயோ அரச மரத்தை வந்து சுற்றி வருவது அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி கருப்பப்பை கோளாறுகள் அனைத்தையும் சரி செய்யக்கூடியது இந்த அரச மர வழிபாடு. சனிக்கிழமையில் தான் நம்ம இந்த அரச மர இலைகளை வந்து எடுக்கலாம். மற்ற நாட்களில் நம்ம அரச மர இலைகளை மரத்திலிருந்து பறிப்பது அப்படிங்கிறது ஒரு குற்றமாகவே கருதப்படுது. அதனால் சனிக்கிழமை நீங்கள் மரத்திலிருந்து பறிக்கலாம், கீழே இருக்கக்கூடிய இலைகளையும் நீங்கள் எடுக்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த இலை இன்றைக்கி கிடைச்சதுன்னா தவறாமல் இந்த தீப வழிபாட்டை செய்யுங்க. நீங்கள் ஒரு இலை வைத்து தீபம் ஏற்றலாம், 3, 5 அத மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அனைத்து விதமான கிரக தோஷங்களும் உங்களை நீங்கும். வெறும்னே நீங்கள் அரச மரத்தை வழிபட்டாலே இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் அது தரக்கூடிய ஆக்சிஜன், சுத்தமான ஆக்சிஜன், நாம் அதை சுவாசிக்கும் பொழுது நல்ல உடலில் இருக்கக்கூடிய கோளாறுகள், நோய்கள் எல்லாமே நீங்கும். பொதுவாகவே இந்த அரச இலை தீபம் வந்து யார் ஏற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்க வேலை வேண்டுவோர், அரசு வேலை வேணும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த இலைகளில் 2 எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு, இதில் ஒரு தீபம், இதில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வேலை கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் புத்திர தோஷம் அப்படிங்கிறது நீங்கும். நீங்கள் அரச மரத்தை சுற்றி வர்றது மட்டும் இல்லாமல் இந்த அரச இலையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உங்கள் வீட்லேயும் செய்யலாம் அல்லது மரத்துக்கு அடியிலையும் நீங்கள் செய்யலாங்க. அதுவும் சனிக்கிழமை சனி கிரகத்தால் ஏற்படுத்தக்கூடிய தோஷம் எல்லாம் விலகணும்னா நீங்கள் அரச மரத்துக்கு அடியில் நல்லெண்ணெய் தீபம் 2 ஏற்றி வச்சுட்டு
கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து இதெல்லாம் வச்சு நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும், இப்போ சில பேர்லாம் வந்து அந்த ஏழரைச்சனிலாம் வந்துச்சுன்னா ரொம்ப அவதிப்படுவாங்க. அவங்கெல்லாம் வந்து அரச மரத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பிரம்மா, சிவன், விஷ்ணு இந்த மும்மூர்த்திகளும் இந்த மரத்தில் வந்து இருக்கிறாங்க. அவர்களோட உறைவிடமாக இந்த மரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து அரசு வேலை வேண்டுவோர் இந்த அரச இலை தீபத்தை சனிக்கிழமை ஏற்றி வைக்கலாம். புத்திரதோஷம் நீங்கணும்னா ஏற்றி வைக்கலாம். கல்வித்தடை, அதான் கல்வித்தடைனா அந்த படிப்பில் வந்து ரொம்ப மந்தமாக இருக்கிறவங்க இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். எல்லாமே நீங்கள் சனிக்கிழமை அன்றைக்கி தான் செய்யணும். இன்றைக்கி சனிக்கிழமையோடு சேர்ந்து பிள்ளையாருக்கு உரிய தினமாக இருப்பதனால தான் நான் வந்து இந்த இலையில் வந்து விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்கிறேன். சில பேர் வந்து வெள்ளருக்கு இலையிலையும் நம்ம விளக்கேற்ற சொல்வோம், ஆனால் சனிக்கிழமையில் இந்த இலையில் விளக்கேற்றி விநாயகரை வழிபடும் பொழுது அனைத்து விதமான தோஷங்களும் நம்மளை ஆட்டி படைக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலையோ அல்லது ஃபோட்டோ எதற்கு முன்பாகவோ இதை மாதிரி ஒரு ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்வஸ்திக் அப்படிங்கிறதே நமக்கு வெற்றி கனிகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு சின்னம். இந்த சின்னத்தை போட்டுட்டு ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க. அதில் 1, 3, 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் அரச மர இலையை வந்து வச்சிடுங்க. அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சிடுங்க. அதை மாதிரி ஒரு அகல், ஏற்கனவே பயன்படுத்திய அகலாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை மாதிரி ஒரு அகலை சுத்தம் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீரணுமோ அதை வந்து பிள்ளையார்கிட்ட ஒப்படைங்க. ஏன்னா அனைத்துக்கும் தேவகணங்கள், மனித கணங்கள் அனைத்துக்கும் முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடியவர் தான் பிள்ளையார். அதனால் பிள்ளையார்கிட்ட உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சொன்னாலே அவர் வந்து அனைத்தையும் பார்த்து கொள்வார். அதிலும் இன்னைக்கு அவருக்கே உரிய ஒரு தினமாக இருப்பதனால இந்த இலை மீது ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இப்போ நம்ம ரொம்ப அழகாக தீபத்தை ஏற்றி வச்சாச்சுங்க. பூக்கள் இருந்தால் பூக்கள் வச்சுடுங்க. நெய்வேத்தியம் ஏதாவது உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வந்து பிள்ளையாருக்கு வச்சுடுங்க. சாம்பிராணியோ இல்லை அகர்பத்தியோ என்ன ஏற்றணுமோ அதையும் நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க. ஏற்றி வச்சுட்டு இப்போ புஷ்பங்கள் இருந்ததுன்னா புஷ்பத்தால் நீங்கள் வந்து ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற சக்தி வாய்ந்த இந்த ஒரு வரி மந்திரத்தை 9 முறையோ 27 முறையோ 54 முறையோ அல்லது 108 முறையோ உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுதோ அதை வந்து நீங்கள் உச்சரிங்க. இது மிக மிக சக்தி வாய்ந்த விநாயகரோட மந்திரம், ஓம் கம் கணபதியே நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் பூக்களால் அர்ச்சனை பண்ணனாலும் பண்ணலாம், அல்லது குங்குமத்தால் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இதை செஞ்சு இந்த நாளை தவற விடாமல் விநாயகர்கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்லுங்கள். மறுநாள் இந்த இலைகளை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம். கீழே இருக்கக்கூடிய கோலத்தை நீங்கள் கையாலேயே எடுத்துட்டு நீங்கள் வந்து எறும்புகளுக்கு வந்து அதை தூவி விட்டுடலாம். உங்கள் வீட்டில் மனை இருந்ததுன்னா அழகாக மனையை சுத்தம் பண்ணிவிட்டு போடலாம். அப்படி இல்லைன்னா தரையில் ஒரு இடத்த நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்வஸ்திக் சின்னத்தை போட்டு நீங்கள் இதை மாதிரி வழிபாடு செய்யுங்க. யாருமே தவற விட்டுடாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து லைக் வந்து நிறைய கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.